அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களுக்கு இன்றைக்கி ஜோடி ஆப்பில் உள்ள ப்ரொஃபைலை எப்படி ப்ராப்பராக டெலீட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ஆப்போட வீடியோ போட்டிருந்தோம், ஜோடி ஆப் ரிவ்யூ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 34,000 வியூஸ் மேலே வந்திருக்கு, நல்லாவே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து அதே நேரத்தில் ஒரு 100க்கு மேலே கமெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பில் உள்ள ஃபோட்டோவையும் எப்படி டெலீட் பண்ணுறது ப்ரோ, இல்லை எப்படி வந்து இந்த ப்ரொஃபைலை ஃபுல்லாக டெலீட் பண்ணோம், கண்ட கண்டவெல்லாம் ஃபோன் பண்ணுறான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கீங்க. ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஆப்பை வந்து திருப்பி ரிவ்யூ பண்ணிவிட்டு வந்து நம்ம அந்த எப்படி டெலீட் பண்ணுறது இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நான் போடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க ப்ரோ அர்ஜென்ட்டாக போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து நம்மளால் போட முடியல. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் டைம் கழிச்சதுனால இந்த வீடியோ உடனே பதிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதிவு பண்ணுறேன். கொஞ்சம் முன்னப்பினா இருக்கும், நான் இது வந்து ஸ்கிரிப்ட் எழுதி எல்லாம் பேசல, டேரெக்டாக என்ன சொல்லுவோம் அப்படியே பேசியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஜோடி ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, 4.2 ரேட்டிங் வந்திருக்கு. இந்த 10th+2 டிப்ளமோ அவங்க படித்தவங்களையும் இந்த ஜோடி ஆப்பில் வந்து எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனல்லே வந்து நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் போட்டிங்களாலே நம்மளது வந்து ஒரு 2-3வது இடத்துல வந்து வந்துடும் ஜோடி ஆப் ரிவ்யூ அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த பதிவில் வந்து நான் எப்படி டெலீட் பண்ணுறது உங்களோட ப்ரொஃபைல் ப்ராப்பராக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஜோடி ஆப்பில் உள்ள ப்ரொஃபைல் டெலீட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பில் உள்ள விஷயத்தை எப்படி ப்ராப்பராக டெலீட் பண்ணணும், நம்ம டேட்டாலாம் ஃபுல்லாக எரேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் இது வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேரும். இப்போ நான் வந்து உள்ளே போயிட்டு எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும், ஜோடி JODII அப்படின்னு வரும். ஸோ அதை பார்த்திங்கன்னா ப்ரொஃபைலோட ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட் வரும், நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ கேன்சல் பண்ணிட்டு இந்த இதையும் வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். நான் வந்து இது வந்து ஏற்கனவே வந்து நிறைய பேர் ப்ரொஃபைல் போட்டிருப்பாங்க, ஸோ இதை வந்து நான் மாஸ்க் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான விஷயம் இன்றைக்கி வீடியோவில் எப்படி டெலீட் பண்ணுறது, ஹவு டு டெலீட் ப்ரொஃபைல் இன் ஜோடி ஆப் அப்படிங்கிறத நம்ம வந்து ஹோம் செக்ஷனில் போகிறோம். ஹோம் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பில் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ டாப்பில் வெல்கம் எடிட் ப்ரொஃபைல்னு இருக்குது. ஸோ அந்த எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். எடிட் ப்ரொஃபைல் கொடுக்கலாம், நான் மார்க் பண்ணி கூட காட்டுறேன். மார்க் பண்ணி கேட்டு எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கொடுக்குறேன். எடிட் ப்ரொஃபைல் கொடுங்க அப்படின்னா பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஆட் ஃபோட்டோலாம் வரும். ஒருவேளை நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த பேசிக் ப்ரொஃபைல் வந்து நான் வந்து டெலிட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ப்ரொஃபைல் செக்ஷனில் இருக்குது. ஸோ நான் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேங்கிறது நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் திருப்பி வந்து போட்டு காட்டுறேன். இந்த எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் பக்கத்தில் இந்த ஃபோட்டோ ரவுண்ட் பண்ணிக்கல, அதை வந்து கிளிக் பண்ணணும். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். நான் வந்து ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணும்போது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெம்பர்ஷிப்பு, ஜோடி வெட்டிங் ஸ்டோரிஸ் இந்த கதையெல்லாம் போட்டுருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் அண்ட் ஆப் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த அக்கௌண்ட் அண்ட் ஆப் செட்டிங்ஸ் இதுதான். ஸோ அக்கௌண்ட் அண்ட் ஆப் செட்டிங்ஸ், ஸோ இந்த ஆப் செட்டிங்ஸில் நான் வந்து கிளிக் பண்ணேன். அதில் லாக் அவுட் டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே காட்டுருப்பாருங்க. ஸோ லாக் அவுட் அண்ட் டெலீட்டு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், லாக் அவுட் பண்ணிடக்கூடாது, டெலிட் ப்ரொஃபைல் கொடுக்கணும். ஸோ ப்ரொஃபைல் வில் பி ரிமூவ்டு பர்மனென்ட்லி ஃப்ரம் ஜோடி அப்படிங்கிற பாருங்க, ப்ரொஃபைல் டெலிட் பண்ணிடணும். ஸோ இதை டெலிட் பண்ணிட்டு ஓகே ப்ரோ இவ்வளோ தானே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போயிடாதீங்க. ஒரு நிமிஷம் வந்து செக் பண்ணிக்கு, இப்போ அடுத்தது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதில் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, இந்த ஆப்பை டெலிட் பண்ணுறது ப்ராப்பராக அப்படிங்கிற சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து டெலிட் செக்ஷனில் இப்போ ப்ரொஃபைல் வில் பி ரிமூவ்டு பெர்மனென்ட்லி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ டெலிட் ப்ரொஃபைல் கொடுங்க, டெலிட் நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் ரிஜிஸ்டர் பண்ண உங்களுக்கு திருப்பி இந்த செக்ஷன் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், அன்சாட்டிஸ்ஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது சும்மா ஜஸ்ட் கொடுத்துருங்க. ஏதோ ஒரு செலக்ட் பண்ணிங்க, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லை ஆல்ரெடி மேரீடில் வந்துட்டு வாண்ட் டு டேக் அ பிரேக் ஏதோ ஒன்று, அந்த இதில் ஒரு ரீசன் வந்து போட்டிருக்கான், 5 ரீசன் வந்து போட்டிருக்கான், அதில் வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேட்சஸ் ரிலேட்டட் இஷ்யூ, எதனால் வந்து நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரைவசி இஷ்யூஸ் சும்மா கண்டவங்களாம் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டுக்கலாம் நம்ம வந்து ஓகேவா, ப்ரைவசி இஷ்யூஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதையும் நான் வந்து கீழே அம்புக்குறி போட்டு காமிக்கிறேன். இது எல்லாமே ஏன்னா வீடியோ வந்து யூடியூப்பில் அப்போ தான் ரெக்கமெண்டேஷனில் போடுவோம், அதனால் வந்து டெலிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கீழே வந்து நான் வந்து திருப்பி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் வந்து பூர்த்தியாக வந்து நம்மளுக்கு டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைல் வந்து டெலிட் ஆகிடுச்சு. சரி ப்ரோ, ப்ராப்பராக மறுபடியும் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஜோடி ஆப்பை நம்மளோட மொபைலில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த ஜோடி ஆப் வந்து நம்மளுக்கு மொபைலில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஜோடி ஆப்பை நான் கிளிக் பண்ண, அதாவது லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். அதாவது இந்த ஜோடி ஆப்பில் உங்கள் விரல் அப்படியே லாங் ப்ரெஸ் அப்படியே பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே 3 வரும் பாருங்கள், ஷேர் ஆப் இன்ஃபோ அன்இன்ஸ்டால்னு வரும். நான் திருப்பி பண்ணுறேன், ஜோடி ஆப்பில் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அவ்வளோதான்.
ஸோ மூணு ஆப்ஷன் வரும். அதில் நடுவில் இருக்கிற இந்த ஆப் இன்ஃபோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும். ஸோ ஆப் இன்ஃபோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு செக்ஷன் நான் வந்து காட்டுறேன். ஸோ வந்து ஆப் பர்மிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பில் என்னென்ன பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க? ஸோ இந்த ஆப்பில் உள்ள கேமரா பர்மிஷன், ஸ்டோரேஜ் பர்மிஷன், லொக்கேஷன், மைக்ரோஃபோனு, உங்கள் வீட்டு தெரு, பக்கத்தில் உள்ள கோயில் எல்லாத்துக்குமே வந்து ஆக்சஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஆக்சஸ் வந்து நான் டினை அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எந்தாவது ஃபுல் ஆக்சஸ் கொடுத்தீங்க அதில் டினை அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து போகிறோம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவும் ஆக்சஸ்க்கு அதர் பர்மிஷன் போய் பார்க்குறோம். அதர் பர்மிஷன் நம்ம எதுவும் கொடுக்கல. இந்த மாதிரி ப்ளூ ரிஸ்க் பக்கத்தில் ஒரு ப்ளூ அது க்ரீன் டிக் அந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து கேன்சல் கொடுத்துருங்க. ஸோ அதே மறுபடியும் பேக் வாங்க. திருப்பி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்ஷன் இருக்குது பாருங்கள், கிளியர் டேட்டா அன்இன்ஸ்டால்ட்டு. ஸோ இதுதான் முக்கியமான செக்ஷன் வந்து. ஸோ நம்ம என்ன தான் நீங்கள் ஆப் டெலிட் பண்ணாலும் ப்ரொஃபைல் டெலிட் பண்ணாலும் இதில் உள்ள கேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கேட்ச் ஆகிருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த கிளியர் டேட்டா அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். கிளியர் டேட்டா செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கிளியர் கேட்ச்சி அப்படிங்கிறத கிளியர் கேட்ச்சி பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி மறுபடியும் அதே ப்ரெஸ் பண்ணி டெலிட் ஆல் டேட்டா ஸோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஓகே பண்ணிடணும். ஓகே பண்ணால் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும். இப்போயும் ஒரு நிமிஷம் இருக்கா நீங்கள் வந்து என்னென்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் ஒன்று மேலே வந்து ட்ராப் ஆகும். நார்மலாக இது எல்லா ஆப்புக்குமே வர்றது தான். அப்படி வரும்போது அன்இன்ஸ்டால்டு ஆப்பு உங்களுக்கு வந்து ரெசிடுவல் கேட்சிஸ் வந்து விட்டுருக்கும். அதாவது அந்த ஆப்பில் நீங்கள் டெலிட் பண்ணாலுமே கூட அந்த கேட்சி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து சொல்லியிருப்பாங்க. அன்இன்ஸ்டால்டு ஆப்பு லீவ் ரெசிடுவல் ஐட்டம்ஸ், அதாவது சில பக், அதாவது இன்னும் டெக்னிக்கலாக சொல்லவேண்டாம், சில வந்து இதை வந்து கேப்சர் உள்ளாக இருக்கும். ஸோ அதையும் முழுமையாக நம்ம மொபைலில் டெலிட் பண்ணோம் அப்படின்னா இதையும் வந்து பூர்த்தியாக வந்து உங்களுக்கு க்ளீனர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் க்ளீன் பண்ணிவிடுங்க. அதில் வந்து க்ளீன் பண்ணும்போது கேட்ச் ஃபைல்ஸ், அப்சல்யூட் ஃபைல்ஸ், இந்த பேக்கேஜ் இந்த மாதிரி கண்டது கிடையாதுலாம் ஏதாவது இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி சேர்த்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாமே பூர்த்தியாக டிலீட் பண்ண. ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி அந்த ஆப்பில் உள்ள அந்த கேட்சி டெலிட் டேட்டா, கிளியர் டேட்டா அதெல்லாம் கொடுத்து டெலிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி மொபைல் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. அதாவது ரீஃப்ரெஷ்னா ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, இல்லை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ தட் வந்து இப்போ ஒரு வாட்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த ஒரு பேக்ஹேண்டில் அது வந்து ஸ்டோர் ஆகிருந்தாலும் அது வந்து கிளியராக இருக்கும். நம்ம இப்போ வரைக்கும் சொன்னது வந்து ஃபுல்லாகவே வந்து என் டு என் நம்ம வந்து எப்படி ப்ராப்பராக ஒரு ஆப்பை வந்து டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது இந்த ஆப்பில் வந்து எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ஆப்பை பற்றின ரிவ்யூ வந்து நான் வந்து செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதை பற்றிய ரிவ்யூ போடுறேன். நன்றி, வணக்கம்.